வணக்கம். கலைமகள் நிலைக்கின்ற செல்வமாகிய கல்வி பேற்றினை வழங்கக்கூடியவள். காலங்காலமாய் ஒரு பட்டிமண்டபம் நடக்கிறது, கல்வியா செல்வமா வீரமா என்றெல்லாம் நடக்கிறது. இந்த பட்டிமண்டபத்தில் முதல் இரண்டு அணிகளை குமரகுருபரர் எப்படி கையாள்கிறார் என்பதைத்தான் இன்று மரபின் மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக குமரகுருபரர் அருளிய சகலகலாவல்லி மாலையினுடைய 8வது பாடலை சிந்திப்பதன் மூலம் நாம் கண்டுகொள்ள இருக்கின்றோம். முதலில் அந்த பாடலை பார்த்து விடுவோம். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய், நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவல்லியே என்று சொல்லுகின்றார். அதாவது கல்வி நிலையானது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை என்கிறார். நிலையான செல்வம் கல்வி. இதை அவர் எங்கே சொல்லுகிறார் என்றால், நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிதென்று மறைமுகமாக திருமகளோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். திருமகள் நமக்கு வாழ்வுக்கு வேண்டிய செல்வங்களையெல்லாம் வழங்க வல்லவள். அதை பெறக்கூடிய மனிதன் எச்சரிக்கையாய் இல்லை என்றால் அது கூட தொலைய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் கல்வி செல்வம் இருக்கிறது, அது காலகாலமும் நிலை பெற்று நிற்கக்கூடிய வல்லமையுடையது என்பதை இதன் மூலமாக குமரகுருவரர் தெளிவுபடுத்துகிறார். சொல் விற்பனம், சொல் விற்பனம் என்றால் சொல்லிலே சொல்லை அழகாக பயன்படுத்தக்கூடிய வித்தை என்று பொருள். சொல்லிலேயே வித்தை காட்டக்கூடியவர்கள் புலவர்கள், வில்வித்தை காட்டக்கூடியவர்கள் வீரர்கள், சொல்வித்தை காட்டக்கூடியவர்கள் புலவர்கள். அதனால்தான் விவசாயிகளை வில்லையர் உழவர் என்றும் படைப்பாளர்களை பேச்சாளர்களை சொல்லையர் உழவர் என்றும் சொல்லுகின்ற மரபு நம்மிடத்தில் இருக்கிறது. சொல் விற்பனமும் அவதானமும், நாம் அஷ்டாவதானம் சதாவதானம் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். ஒருவரை கலைமகள் ஆட்கொள்ளுகிறாள் என்றால் இந்த கலைகளெல்லாம் அவர்களுக்கு எளிதில் கைவருகின்றது என்று பொருள். நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகலகலாவல்லியே என்கிறார். கல்வி என்கிற பெருஞ்செல்வத்தினுடைய பேராக பாக்கியமாக வடிவமாக அதிதேவதையாக விளங்கக்கூடிய கலைமகளே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கலைகளையெல்லாம் கொடுத்து என்னை ஆட்கொள்வாயாக என்று இந்த 8வது பாடல் குமரகுருபுர சுவாமிகள் கலைமகளிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். நாளை மரபின் மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக சகலகலாவல்லி மாலையினுடைய 9வது பாடலை சிந்திப்பதாக இருக்கின்றோம்.